பிரச்சனைக்கு தகுந்தார் போல அவர்கள் வசதி கேட்டவாறு சட்டத்தை வளைத்து இன்றைக்கு பல்வேறு அரசியல் கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை போன்ற ஒரு காலகட்டம் இந்தியாவிலே இதுவரை வந்தது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இயக்கமும் விளிம்பு நிலை மக்களை கைதூக்கி விடுகின்ற அந்த பணியை செய்து வருகிறார்கள். பத்திரிகை பதிவு உயர்வு என்பது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பதிவாகிற பத்திரங்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக அரசுக்கு வருகிற வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதேபோல பத்திரவு பதிவு கட்டணத்தை உயர்த்திவிட்டு பதிவு எண்ணிக்கை குறைந்தபோது 30% குறைத்ததை நாம் அறிவோம். அதனால நடப்புகளுக்கு ஏற்றவாறு அதனுடைய மாற்றங்கள் தானாகவே வரும். தமிழக ஆளுநர் அவர்கள் தொடர் நடவடிக்கைகளாக தமிழக அரசுக்கு பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு ஆளுநர் அவர்களுக்கு வலுத்துக் கொண்டிருக்கிறது. பிரச்சனைக்கு தகுந்தார் போல அவர்கள் வசதி கேட்டவாறு சட்டத்தை வளைத்து இன்றைக்கு பல்வேறு அரசியல் கருத்துக்களை ஆளுநர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை போன்ற ஒரு காலகட்டம் இந்தியாவிலே இதுவரை வந்தது கிடையாது. எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலே ஆளுநர்கள் அரசியல் பேசுவது வாடிக்கையாக போயிருக்கிறது. அரசியலுக்குள் நுழைய நாங்கள் விரும்பவில்லை. ஆனாலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது. அந்த கோலத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு சுமூக தீர்வு வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விட வேண்டும். இந்த விஷயத்திலே இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. தொடர்ந்து நாங்கள் தேர்தல் களத்தில் இருக்கின்றோம். அதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கென்று தனியாக தயாராக வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்கிற கூட்டணிகளே தொடர்ந்து தொடர்வோம். ஆனால் தேர்தலுக்கு இப்போது மறுபடியும் தயாராக வேண்டிய அந்த தேவையில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இயக்கமும் விளிம்பு நிலை மக்களை கைதூக்கி விடுகின்ற அந்த பணியை செய்து வருகிறார்கள். இது இன்றைக்கல்ல, தொன்று தொட்டு அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கின்ற அந்த பணி தொடர்கிறது. சட்டமன்றத்திலே முதல் உரையை நான் நிகழ்த்தும் பொழுதே விளிம்பு நிலையில் இருக்கிற அருந்ததியருக்கு 6% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டவன் நான். அப்ப நாங்கள் என்ன அதுக்கு எதிராக இருக்கிறோமா? ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அது நம்ம சொல்லிக்கிட்டு தெரிகிறது கிடையாது. நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், அதாவது இருக்கிற நிதி நிலையிலே இன்றைக்கு 7000 கோடி அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு மகளிர் முன்னேற்றத்திலே எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறார்கள்
என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உருவாக்கப்படும் என்று ஒவ்வொரு தேர்தலிலுமே தேர்தல் அறிக்கையிலே ஒவ்வொருவரும் குறிப்பிடுகிறார்கள், ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிறார்கள். அதனால் இப்போதைக்கு இப்படி சில அளவுகோல்களை வைத்து அறிவித்தாலும் கூட வருகின்ற காலத்திலே மக்கள் எதிர்பார்ப்பது நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் வகுப்பு வரை பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி என்று அறிவித்த போது கூட நகரப்பகுதியில் இருக்கிற பள்ளிகளுக்கு தான் அதை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஊரக பகுதியில் இருக்கிற 18 லட்சம் பேருக்கு இன்றைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதோ இதோடு முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. என்னை பொறுத்தவரை இப்ப இருக்கிற நிதிநிலையிலே 7000 கோடியை இதற்கு ஒதுக்கி அறிவிப்பு வந்திருப்பதை வரவேற்கின்றேன்.